வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அஷ்டிரசிம்மம் ரங்கநாதன் கோவையிலிருந்து அக்ஷயலக்ன பத்ததி ஜோதிடர் மற்றும் அக்ஷய லக்ன பத்ததி ஆசிரியர் எனதருமை குருநாதர் திருமுக பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களை இந்த ஒரு சிறப்பான தருணத்திலே வணங்கி மகிழ்கிறேன் விஜயதசமி மற்றும் நவராத்திரி விழாவினுடைய சிறப்புகள் விஜயதசமி விஜயதசமி என்பது ஜெயம் என்றால் வெற்றி என்கிற பொருள்படுகின்றது விஜயம் என்றால் விசேஷமான சிறப்பு வாய்ந்த ஒப்பில்லாத வெற்றி என்கிற பொருள்படும் உதாரணத்துக்கு நமது ஒரு மாணவன் முப்பத்தைந்து மதிப்பெண் மட்டுமே மட்டுமே பெற்றிருந்தால் அவன் சாதாரணமான நிலையிலே தேர்ச்சி பெற்றுள்ளவன் என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம் அதே மற்றொரு மாணவன் நூறு மதிப்பெண்கள் பெற்று அதே தேர்வில் வெற்றி பெறுகிறான் இருவரும் எழுதிய தேர்வு ஒன்றுதான் கற்ற பாடமும் ஒன்றுதான் ஆனால் ஒருவர் முப்பத்தைந்து மதிப்பெண்ணில் சாதாரண நிலையிலே ஒரு வெற்றியை பெறுகிறார் இதே நூறு மதிப்பெண் பெற்ற மாணவனுடைய வெற்றி என்பது விசேஷமான சிறப்பு வாய்ந்த என்று மாறுகிறது ஆக இரு மாணவர்களுமே வெற்றியை தான் பெற்றனர் ஆனால் விசேஷமான வெற்றியை பெற்றது நூறு மதிப்பெண் பெற்ற மாணவனே அதுபோல் ஜெயம் என்பது வெற்றியை குறிக்கும் விஜயம் என்பது விசேஷமான சிறப்பு வாய்ந்த ஒப்பில்லாத வெற்றியை சிறப்பான வெற்றியை குறிக்கக்கூடிய படுகிறது வெற்றி வாகை வாகை சூடுவது என்ற பல பொருட்கள் இதில் உண்டு ஜெயம் என்பதில் விஜயம் என்பதில் வாகை சூடுதல் என்கிற அர்த்தப்படும் இச்சாசக்தி கிரியாசக்தி கியான சக்தி என்ற மூன்று சக்தி அவதாரங்கள் எடுத்த அன்னை இறுதியில் எல்லாம் கலந்த மகாசக்தியாக தோன்றி மகிஷாசுரனை சும்ப நிசும்பனை சண்டமுண்டனை வதம் செய்த நன்னாள் விஜயதசமி அந்நாளிலே ஸ்ரீ அன்னையை வழிபட அனைத்து நன்மைகளும் பெருகும் வாழ்வில் எல்லா வளங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் விஜகதசமி அன்று சக்தி தேவியான அன்னையே நமது இல்லத்திற்கு வருவதாக ஐதீகம் இந்த நாளினுடைய மிகப்பெரிய சிறப்பு அன்னை நம் இல்லம் தேடி வருகிறார் என்பது அதேபோல் விஜயதசமி அன்றுதான் ராவணன் என்கிற கொடிய அசுரனை ஸ்ரீராமபிரான் வதம் செய்த நன்னாள் பாண்டவர்கள் தங்களது போரின் வெற்றிக்கு நன்றி கூறும் விதமாக போரின் வெற்றிக்கு நன்றி கூறும் விதமாக அன்னை என்னும் மகாசக்திக்கு தாங்கள் போரிட்ட ஆயுதங்களை முன்வைத்து வழிபாடு செய்த நன்னாளும் ஆகும் இந்நாளில் அதற்கு முன்னாளில் நம் ஆயுத பூஜை என்று ஒரு பூஜையை செய்கிறோம் நமக்கு வாழ்வியலிலே வீட்டு உபயோகப் பொருட்களாக இருக்கலாம் நம்மளுடைய பெரிய எந்திரங்களை இயக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலையாக இருக்கலாம் சிறு தொழிற்சாலையாக இருக்கலாம் நம்மளுடைய வண்டி வாகனங்கள் எது எவையெல்லாம் நமக்கு இந்த வாழ்வியலுக்கு மிகவும் உபயோகரமாக உபயோககரமானதாக உள்ளதோ அவற்றிற்கெல்லாம் ஜடப்பொருட்களாக இருக்கக்கூடிய அவற்றிற்கெல்லாம் நன்றி கூறும் விதமாக ஆயுத பூஜையை செய்து அடுத்த நாளில் நம்மளுடைய மீண்டும் நம் வாழ்க்கையை நாம் தொடங்குகிறோம் விஜயதசமி அன்று இந்த விஜயதசமி அன்றுதான் கர்நாடகத்தில் துவைத்த மதம் என்கிற ஒரு மதம் வைஷ்ணவத்தில் விசிஷ்டாத்வைத்தம் துவைத்தம் என்கிற இரு பிரிவுகள் உண்டு முப்பெரும் ஆச்சாரியர்களில் ஆதிசங்கரர் ராமானுஜர் மத்வர் என்கிற மூன்று ஆச்சாரிய புருஷர்கள் இதில் இந்த துவைத்த மதத்தை ஸ்தாபித்தவரும் உடுப்பியில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தவருமான ஆனந்த தீர்த்தாச்சாரியார் என்று அழைக்கப்படக்கூடிய மத்வ பரம்பரையினுடைய மூல புருஷரான ஸ்ரீ மத்வாச்சாரியார் என்பவரும் அவதரித்த திருநாள் இவரை ஆஞ்சநேயருடைய அவதாரமாகவே எடுத்துக்கொள்கிறோம் மகாராஷ்டிராவில் சமர்த்த ராமதாசரை எப்படி ஹனுமானுடைய மறு அவதாரம் என்று அழைக்கிறோமோ ஹனுமன் பீமன் சமர்த்த ராமதாசர் என்பது போல ஹனுமன் பீமன் மத்வர் என்று இந்த வைஷ்ணவத்திலே மத்வ பரம்பரையிலே மத்வரை ஆஞ்சநேயருடைய அவதாரமாகவே எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட பல மகிமைகள் இருந்த ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் அவதரித்த தினமும் விஜயதசமி போல் ஷீரடி சாயிபாபா அவர்கள் ஜீவ சமாதி அடைந்த நன்னாளும் இந்த விஜயதசமி நாளே இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த நாள் விஜயதசமி தசமி திதியினுடைய தேவதையாக ஜோதிடத்திலே கூறப்படக்கூடிய தேவதை யமதர்மராஜா யமதர்மன் தசமியனுடைய தேவதையாக இருக்கும் பொழுது அப்போ தசமி திதியில் பிறந்தவர்கள் அல்லது தசமி என்கிற திதி குறிக்கக்கூடிய விஷயம் சிஸ்டமேட்டிக் அதாவது உங்களுடைய வாழ்வியல் தர்மம் வாழ்வியல் நெறிமுறை என்று கூறப்படுகிறது காலையில் அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து தன்னுடைய கடமைகளை காலம் தவறாது செய்பவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுகிறார்கள் என்று கூறப்படுகிறது அதுபோல் இந்த விஜயதசமி அன்று காலம் தவறாமை என்கிற ஒரு விஷயத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் குழந்தைகளுக்கு முதன் முதலில் அக்ஷராபியாசம் வித்யாரம்பம் எழுத்தறிவித்தல் என்கிற ஒரு சிறப்பானதொரு நிகழ்வை இந்த விஜயதசமி என்றே தொடங்குகிறோம் ஏன் அவர்கள் விசேஷமான சிறப்பான ஒரு நிலைக்கு வெற்றி வாகையை தன்னுடைய வாழ்வியலிலேயே வாழ்வியலில் அவர்கள் பெற வேண்டும் என்பதற்காக அப்படி பல சிறப்புகள் வாய்ந்த இந்த விஜயதசமி நன்னாளில் அனைவருமே கூட புதிய முயற்சிகள் புதிய தொடக்கங்கள் புதிய ஆரம்பங்களை தொடங்கி வாழ்வில் எல்லா விதமான நலன்களும் வளங்களும் பெற வேண்டும் என்று எங்களுடைய அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட குடும்பத்தின் சார்பிலும் எமது அருமை குருநாதர் திருமிகு புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுடைய சார்பிலும் தெரிவித்து கொண்டு இந்த ஒரு சிறப்பானதொரு சந்தர்ப்பத்திலே சிறப்பானதொரு திருநாளிலே அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட வகுப்பானது தொடங்க இருக்கின்றது அடிப்படை ஜோதிடம் முதல் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடம் வரை நீங்கள் எல்லோரும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது அதுவும் விஜயதசமி நாளிலே வளரும் லக்னம் மாறும் வாழ்க்கை என்பதே அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்தினுடைய மகாமந்திரம் உங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு பத்து வருடமும் நீங்கள் இப்படி அமைத்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஒரு வருடம் ஒரு மாதம் பத்து நாட்களுக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒவ்வொரு நாற்பத்தைந்து நாட்களுக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒரு மாதம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் ஐந்து நாட்கள் பத்து நிமிடங்கள் வரை என்ன நடக்கப் போகிறது எப்படி உங்களுடைய வாழ்க்கை நிலை தொடரும் என்பதை மிகவும் துல்லியமாக அற்புதமான முறையிலே எமது குருநாதர் இதை வடிவமைத்து தந்துள்ளார்கள் இந்த ஒரு அற்புதமான முறையை ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட அறிஞர்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ளவர்கள் புதியதொரு விஷயத்தை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் ஆய்வு மனப்பான்மை உள்ள பெரியோர்கள் ஏதாவது ஒன்றை செய்து நான் சாதிக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அனைவருக்கும் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு வருகின்ற ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை விஜயதசமி அன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலே நாலு முப்பத்தி ரெண்டு மணி முதல் ஆறரை மணி வரை இந்த வகுப்பானது நடைபெறவுள்ளது மிகவும் சிறப்பானதொரு வகுப்பாகது அமையும் அக்ஷய லக்ன பத்தி ஜோதிடத்தினுடைய மூத்த ஆசிரியர்களும் பேராசான் மகா குருஜி ஐயா திரு பொதுவடிமூர்த்தி ஐயா அவர்களும் நாங்களும் கூட இந்த ஒரு வகுப்பிலே ஜோதிட அறிவை புகட்ட ஜோதிட பாடங்களை நடத்த உள்ளோம் அனைவரும் இதில் பங்கு கொண்டு சிறப்பானதொரு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் ஏஎல்பி அட் லாஸ்ட் ப்ரெடிக்ஷன் இது நெல்லை வசந்தனையா கூறிய ஒரு வார்த்தை அக்ஷயலக்ன பற்றி அட் லாஸ்ட் ப்ரிடிக்ஷன் ஏஎல்பி இந்த அக்ஷய லக்ன பத்தியை கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அக்ஷயமாக திட்டமிட்ட வாழ வாருங்கள் வரவேற்கின்றோம் நன்றி வணக்கம்